அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஸோ இந்த சார்ட்டில் உங்களுக்கு எவ்ரிடே வந்து கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட், ஒரு டார்கெட், இந்த மாதிரி சிம்பிளாக நமக்கு தெரிஞ்சாலே ஓரளவுக்கு ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒருத்தவங்க அனுப்பி நீங்கள் வாங்கி அதை வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ட்டில் லைவாக அதுவே கேண்டலினுடைய மூவ்மெண்ட்டை பார்க்கும், அந்த பிரேக் அவுட் கிடைக்குதான்னு பார்க்கும். அந்த பிரேக் அவுட் கிடைக்கும்போது உடனே இமீடியட்டாக உங்களுக்கு லைவ்மா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுடைய வேலை அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு டைமிங் டிலே அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் சும்மா வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. அதுவே உங்களுக்கு கால் ஜென்ரேட் ஆகும்போது கேண்டலினுடைய கலரை மாற்றிடும். அடுத்து அது எந்த டயத்தில் ஜென்ரேட் ஆச்சோ அப்போலேருந்தே உங்களுக்கு கேண்டில் கலரை சேஞ்ச் பண்ணி அப்படியே ஒரு என்ட்ரி பாயிண்ட்க்குரிய ஒரு லைன் வந்து கொடுத்துரும். ஸோ அந்த ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன். அதிலே போட்டிருக்கு பாருங்கள், பை அட் 33,453.10, இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். அடுத்து மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் லைன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லைன் ஃபஸ்ட் டார்கெட், ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணி வெளியே வர்றதுக்கு ஒரு நல்ல சாய்ஸ். அதனால் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 33,536.70 அப்படின் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 80 பாயிண்ட்ஸுக்கு மேலே நமக்கு வந்து தேவைப்படுது, அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியும். ஸோ ஒரு 85 பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த 85 பாயிண்ட்டுக்கு மேலே ரீச் அவுட் கொடுக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லா ஒரு ரிஸ்க் எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா மார்க்கெட் போகும், எனக்கே வந்து ஓனாக ஒரு தெரியும் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க செகண்ட் டார்கெட் வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஏறுதுன்னு தெரியும் பட் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாமல் திணறுவீங்க. அவங்களும் இந்த சார்ட்டை பயன்படுத்தி ஓகே இப்போ கேண்டில்ஸ் வந்து க்ரீன் கலரில் போகுது, ட்ரெண்ட் வந்து இப்போதைக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது போல் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். இதில் வர என்ட்ரி டார்கெட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா முக்கியமான லைன், ஏன்னா இதுதான் வந்து நமக்கு சப்போஸ் லாஸ் வருதுனாலும் அதை நிப்பாட்டுறதுக்கு ஒரு லைனாக வச்சுக்கிறோம். ஸோ இந்த ரெட் கலர் லைன் கிராஸ் ஓவர் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைனாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இந்த டயத்தில். ஸோ ஒரு பை அட் 33,453 வந்திருக்கு, வந்ததை விட ஒரு 30 பாயிண்ட் டவுன் சைடில் தான் ட்ரேடிங் போகுது. ஸோ ரொம்ப ஈஸியாகவே என்ட்ரி எடுக்க முடியும். ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு கால் ஆப்ஷன் எடுத்து பை பண்ணிக்கவும் செய்யலாம். கடைசியாக ஆப்ஷனுடைய வீடியோவும் ஷோ பண்ணுறோம், அதாவது ஒரு ஆப்ஷன் சார்ட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஆப்ஷனில் கால் வந்தால் எப்படி இருக்கும், இந்த டயத்தில் ஜெனரேட் ஆன ஆப்ஷன் எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்றதையும் நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா ஆப்ஷனை பற்றியும் கிடைக்கும். இப்போதைக்கு ஃபியூச்சரில் பை கால் வந்திருக்கு, இது எப்படி மொமெண்டம் ஆச்சு, மூவ்மெண்ட் எப்படி கொடுத்துச்சுன்றதை ஃபுல்லாக பார்ப்போம். நமக்கு கிடைச்ச பைக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மினிட்ஸ் வந்து மேலே ட்ரேடிங் வந்து போச்சு. ட்ரேடிங் போயிட்டே இருந்தது. இப்போ ஒரு 12:25 மேலே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படியே ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆச்சு. லாஸ்ட்டு ஒரு 3 கேண்டிலில் பாருங்கள் என்ட்ரி பாயிண்ட்லேருந்து டார்கெட்டே இப்போ வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 453 கிடைச்சது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 540 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 33,000 கால் ஆப்ஷன், இந்த மணி ஆப்ஷன் தான் வந்து பார்க்குறோம். ஸோ இதில் நமக்கு வந்து ஒரு 5-10 ரேஞ்ச் கிட்டக்க பைக்கால் வந்திருக்கு. வந்த பைக்கால் அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி ரேலி போனாலும் நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா 590 ரேஞ்ச் வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஒரு டேரக்ட் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கால் ஜென்ரேட் பண்ணி தரக்கூடிய ஒரு டூல் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.